கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இப்போ நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் அப் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே அவங்க ப்ராஜெக்ட் கேட்டு உடனே அவங்க கடன் உதவி கொடுப்பாங்க. புதுசாக கம்ப்யூட்டர் நிறுவனம் தொடங்குவதற்கு கணினி நிறுவனங்கள்லாம் தொடங்குவதற்கு முயற்சி பண்ணவங்க திட்டம் போட்டவங்க இவங்களாம் ரொம்ப கவலை அடைஞ்சாங்க. மற்ற ஸ்டார்ட் அப்புகள்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக கம்ப்யூட்டர் நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பையும் தவிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நியூஸ் கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் துருக்கியில் ஒரு பூகம்பத்தினால் உலகம் உள்ள அதிர்ச்சி அலைகள் எழுந்தன. ஏன்னா ஏராளமான பேர் பலியானாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இப்போது அமெரிக்காவில் அங்கே சிலிக்கான் வேலின்னு ஒரு பள்ளத்தாக்கு ஒரு இடம் இருக்குது. சிலிக்கான் பள்ளத்தாக்குன்னு தமிழில் சொல்லலாம். அந்த இடம் வந்து கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்குது. அங்கே தான் உலகத்தில் உள்ள தலை சிறந்த கணினி நிறுவனங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கே ஏற்பட்ட ஒரு பொருளாதார பூகம்பத்தினால் ஒட்டு மொத்தமாக உலகம் ஃபுல்லாக உள்ள கணினி நிறுவனங்கள் எல்லாமே அதிர்ந்து போய் கிடக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கணினி நிறுவனங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஏற்கனவே பல நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறுவனங்கள், அதுபோக மற்ற மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனங்கள், இப்படி ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது. ஆனாலும் இப்போது புதுசு புதுசாக படித்து வர இளைஞர்களுக்கு வந்து புதுசாக ஒரு நிறுவனம் தொடங்கி தங்களுடைய ஐடியாவை அமுல்படுத்தி புது நிறுவனம் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டல், ஒரு நிதி உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் சிலிக்கான் வேலியில் போய் இந்த மாதிரி தங்களுடைய ஐடியாவை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக கடன் கொடுக்கறதுக்கு தயாராக ஒரு வங்கி இருக்குது. அந்த வங்கியின் பெயர் சிலிக்கான் வேலி வங்கி. அமெரிக்காவின் 16வது பெரிய வங்கி. இந்த வங்கி வந்து யாராவது ஸ்டார்ட் அப், நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் அப் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே அவங்க ப்ராஜெக்ட் கேட்டு உடனே அவங்களுக்கு கடன் உதவி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏராளமான நிறுவனங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வங்கி திடீரென்னு திவாலாகி போச்சு. அமெரிக்காவில் இந்த வங்கி திவாலானது இப்போ உலகம் ஃபுல்லாகவே பொருளாதார அதிர்வலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வங்கியை வந்து ஒரு சாதாரண நமக்கு தெரியும் வங்கியை வந்து எப்படி இயங்குதுன்னா, பொதுமக்கள் வழங்கும் பணத்தை அவங்க டெபாசிட்டாக போடுற பணத்தை அவங்க வச்சுக்கிடுவாங்க. அந்த பணத்தை தங்களோட கடன் கேட்டு வரவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அது போக மீதி இருக்க பணத்தை நினச்சிவாங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்காக அரசாங்க பத்திரங்கள், வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரிலாம் முதலீடு பண்ணி வைப்பாங்க. அதில் வர லாபத்தை வச்சு தான் வங்கி நடத்துவாங்க. இதுதான் நடைமுறை. அதே மாதிரி தான் இந்த வங்கியும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2500 நிறுவனங்கள் அவங்கள்ட்ட வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஸ்டார்ட் அப்புகளுக்கெல்லாம் வட்டி நல்ல வட்டியில் கடன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட மீதி உள்ள பணத்தெல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட், அமெரிக்க அரசின் பத்திரங்கள்லாம் முதலீடு பண்ணாங்க. இதுக்கிடையில் அமெரிக்காவில் வந்து 2008 ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை போல் மீண்டும் தொடங்கி விட்டது. அந்த மந்தநிலை தொடங்கினால என்ன ஆகுதுன்னா, பணவீக்கம் அதிகரிக்க அவங்களாம் வங்கிகளில் வட்டி, அரசாங்கம் வந்து வங்கியின் வட்டி வீதத்தை அதிகரிச்சிட்டே போனாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 6 ஒருக்கா 3 அதிகரித்தே போனாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த சிலிக்கான் வேலி வங்கியை எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க ஏற்கனவே தங்களோட மீதி உள்ள பணத்தை அரசாங்க பத்திரங்களில் முதலீடு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபிக்ஸட், நிரந்தரமான வட்டி விகிதத்துக்கு பண்ணிட்டாங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆகி போச்சு. ஏன்னா அரசாங்கம் ஒரு வீதம் ஒரு பக்கத்தில் வட்டி வீதம் கொடுக்கும்போது இவங்ககிட்ட டெபாசிட் பண்ண முதலீட்டுதாரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பணத்தெல்லாம் கொஞ்சமாக எடுத்து வெளியே கொண்டு போய் மற்ற இதில் வந்து டெபாசிட் பண்ண பார்த்தாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இழப்பு வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இவங்களுடைய பத்திரங்களுடைய வேல்யூ வந்து அதுக்கு வந்து வட்டி வந்து ஃபிக்ஸடாகவே இருக்குது. 8% முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அதே 8% இருந்துச்சு. ஆனால் இவங்ககிட்ட டெபாசிட் பண்ணவங்க வெளியே 10% கிடச்சவொடனே பணத்தெல்லாம் எடுத்து அங்கே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வங்கிங்கிறது ஒரே நேரத்தில் எல்லா டெபாசிட்தாரர்களும் பணத்தை எடுத்தாங்கன்னா உடனே திவால் ஆயிரும். அதே நிலைமை இந்த சிலிக்கான் வேலி வங்கிக்கு ஏற்பட ஆரம்பித்தது. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இதை வந்து சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய அசட்டு அவங்களுக்கு வந்து 209 கோடி மில்லியன் அசட் இருந்துச்சு. $175 டெபாசிட் இருந்துச்சு. டெபாசிட்டை எடுக்கும்போது என்ன செய்ய அசட்டுகளில், அதாவது அசட்னா
அமெரிக்க அரசில் அவங்க போட்ட முதலீடு அரசு பத்திரத்தில் அவங்க பண்ண முதலீடு எடுத்து கொஞ்சம் விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை வாங்க ஆள் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வட்டி குறைவு, வெளியே வட்டி அதிகம், அதனால் யாரும் வாங்க ஆள் இல்லை. அதனால் ரொம்ப அதிலேயே கிட்டத்தட்ட 1.25 கோடி டாலர் வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. இதனால் அதனால் வங்கியை வந்து நடத்துவது தள்ளாட்டமாகிவிட்டது. இதற்கிடையே இந்த மாதிரி பிரச்சனை வந்தவுடனே அமெரிக்க அரசு தலையிட்டது. இந்த மாதிரி வங்கிகளில் பிரச்சனை வரும்போது முதலீட்டாளர்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இன்வெஸ்டர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லி அமெரிக்காவில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உதவி பண்ண வந்தால் கூட அமெரிக்க அரசில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி வங்கிகளில் இழப்பீடு வரும்போது முதலீட்டாளர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தனிநபருக்கோ அல்லது வங்கிக்கோ 2.25 மில்லியன் டாலர் தான் வந்து வழங்க முடியும், உதவி வழங்க முடியும். அந்த உதவிகளும் இவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அதை கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 18% தான் வருது, இவங்களுக்கு மீதி 80% யார் பணம் தருவான்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அரசாங்கம் வந்து இவங்களுக்கு டிவால்னு சொல்லி அறிவித்தாங்க. அறிவிச்சு 2-48 மணி நேரத்தில் வங்கியை க்ளோஸ் ஆக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. இப்படி பண்ணனால ஏற்கனவே அமெரிக்காவில் சில்வர் கேட்னு ஒரு வங்கி வந்து இதே போல் சில வாரங்களுக்கு முன்பு திவால் ஆச்சு. அந்த வங்கி திவாலாக காரணம் வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க, அந்த கரன்சியில் முதலீடு அந்த பிரச்சனைனால திவாலாச்சு. ஆனால் அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த வங்கியில் அமெரிக்காவின் 16வது பெரிய வங்கிங்கும்போது, அதுவும் ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு வந்த வங்கியில் திவாலா ஆகணவுடனே கம்ப்யூட்டர் நிறுவனங்களும் அதிர்ச்சி அடைஞ்சன. புதுசாக கம்ப்யூட்டர் நிறுவனம் தொடங்குவதற்கு, கணினி நிறுவனங்கள்லாம் தொடங்குவதற்கு முயற்சி பண்ணவங்க, திட்டம் போட்டவங்க இவங்களாம் ரொம்ப கவலை அடைஞ்சாங்க. இது அமெரிக்காவில் இந்த வங்கி வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்தியா, இத்தாலி இந்த மாதிரி எல்லா நாடுகளும் கிளைகளை வச்சுருக்கு. எல்லா நாடுகள்லேயும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் கடன் கொடுத்துருக்கு. இப்போ எல்லா நாட்டிலையும் எதனா ஆச்சுன்னா, அமெரிக்காவில் பட்ட அடியினால் எல்லா நாட்டிலையும் இந்த வங்கியினுடைய செயல்பாடுகள் முடங்கும் சூழ்நிலை வந்து மற்ற ஸ்டார்ட் அப்புகள்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக கம்ப்யூட்டர் நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பையும் தவிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஜலதோஷம் பிடிச்சா உலகமே தும்மல் போடாடிமாங்க. இப்போ அந்த நிலைமை தான் இந்த சிலிக்கான் வேலி வங்கி திவால் ஆனதுனால ஏற்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை வங்கி பண்ணுமோ தெரியல. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு 15 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி பொருளாதார மந்த நிலை வரும். இப்போ 2008 போகிற, இப்போ 2023 வந்திருக்கு. இனிமே இதை வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அவங்க வேறு பொருளாதார ரீதியாக வேறு நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க, வங்கி வட்டி விகிதத்தை குறைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இல்லாவிட்டால் வழக்கமாக அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு போரை தொடங்குவாங்க. போர் நடந்தாச்சுன்னா அந்த நாட்டில் வந்து ஆயுத உற்பத்தி நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் ஒரு சீரடையும், இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா என்னென்னா இன்னொரு சிக்கலில் மாட்டியிருக்கு. ஏன்னா உக்ரைனில் வந்து ரஷ்யா கூட அமெரிக்கா நேரடியாக மோதாவிட்டாலும் உக்ரைனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. இதனால் ஒரு வழியாக அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி செலவுகள் அதிகமாகிட்டு வருது. ரஷ்யாவோட நேரடி யுத்தமும் பண்ணாமல் உக்ரைனுக்கு ரகசியம் மறைமுகமாக உதவி பண்ணிக்கிட்டு இருப்பதனால ஒரு பக்கம் பொருளாதார சரிவு வந்துட்டுருக்கு, நேரடியாக யுத்தத்தையும் இறங்க முடியாது, அதன் மூலமும் பொருளாதாரம் மீட்டெடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. இதனால் அமெரிக்கா தவித்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இன்னும் அடுத்த சில கட்டங்கள், இன்னும் எத்தனை வங்கிகள் திவாலாக போதோ எல்லாம் பலரும் பொருளாதார நிபுணர்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நியூஸ் கபே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.